முதலாளிக்கு முன்னாடி தொழிலாளி சிரிச்சா மரியாதை குறைச்சால், ஒரு ஆபீசருக்கு முன்னாடி பியூனி சிரிச்சா மரியாதை குறைச்சால், இப்படி சொல்லி சொல்லி சிரிப்புங்கிறது இது மரியாதை குறைவான செயல்னு காலங்காலமா போதிக்கப்பட்டு வருது. இப்ப சிரிப்பு தன்மை வந்து சிறைப்பட்டு போச்சா நம்ம உடம்புக்குள்ள. இந்த சிறைப்பட்டு இருக்கிற சிரிப்பை வெளியில கொண்டு வர்றதுக்கு தான் ஜோக்குன்னு ஒரு சாவியை போட வேண்டியிருக்கு. வேற ஜோக்குக்கும் சிரிப்புக்கும் சம்பந்தமே இல்லை, அது ஒரு சாவியா உபயோகப்படுது. ஏற்கனவே இருக்கிற இயல்பு தன்மையை வெளியில கொண்டு வர்றது. அந்த குழந்தை தன்மையோட இருக்கணும், குழந்தை தனம் தான் இருக்கக்கூடாதே தவிர, அந்த குழந்தை தன்மை கடைசி வரைக்கும் நமக்கு நீடிச்சதுன்னா ஹார்ட் அட்டாக் வராது. குழந்தை தன்மை வேற, குழந்தை தனம் வேற. குழந்தை தன்மை பெரிய வயசானா கூட குழந்தை தன்மையோட இருக்கலாம். இப்ப ஒரு அம்மா வந்து ஒரு பிள்ளை எழுப்பிச்சான், தட்டி எழுப்பிருக்கு காலையில, இப்படிய காலம் அம்மா வந்து எழுந்துடுறான் காலேஜுக்கு நேரம் ஆயிட்டுது அப்படின்னு எழுப்பிச்சான். அந்த புள்ள இழுத்து போத்திட்டு, நான் காலேஜுக்கு போக மாட்டேம்மா எனக்கு போறதுக்கு பிடிக்கலன்னு. அந்த அம்மா விடல, வயசானம்மா நீ எழுப்பே நீ போய் தாண்டா ஆகணும் அப்படின்னு இருக்கு. அந்த புள்ள எழுந்திரிச்சு உட்காந்து கேட்டிருக்கு, ஏம்மா என்ன வந்து ஏன் அப்படி தொந்தரவு பண்ற தூங்க விடாம அப்படின்னு இருக்கு. அப்ப அந்த அம்மா சொல்லிச்சான், ஏய் நீ வந்து காலேஜுக்கு ஏன் போக மாட்டேங்கிற, அதுக்கு ரெண்டு காரணம் சொல்லு அப்படின்னு இருக்கு. அந்த அம்மா பிள்ளைய கேட்டிருக்கு, நீ காலேஜுக்கு ஏன் போக மாட்டேங்கிற, ரெண்டு காரணம் சொல்லு. அப்ப அந்த புள்ளை சொல்லிச்சான், ஏன் போக மாட்டேன்னா ஒரு காரணம், அங்க இருக்கிற மாணவர்களுக்கு எல்லாம் என்ன பிடிக்கல, பசங்களுக்கு எல்லாம் என்ன பிடிக்கல. ரெண்டாவது காரணம், அங்க இருக்கிற வாத்தியார்களுக்கும் என்ன பிடிக்கல, ஆசிரியர்களுக்கும் பிடிக்கல, மாணவர்களுக்கும் பிடிக்கல, அதனால நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி படுத்துட்டு. ஏய் அதுக்காக நீ வந்து போகாம இருக்கக்கூடாதா, காலேஜுக்கு போய்தான் ஆகணும்னு மறுபடியும் எழுப்புது அந்த அம்மா, வயசான அம்மா. அப்புறம் எழுந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு அந்த புள்ள கேட்டுதான், என்ன எதுக்கு காலேஜுக்கு போகணும்னு நீ சொல்ற, அதுக்கு ரெண்டு காரணம் சொல்லு அப்படின்னு. அப்ப அந்த அம்மா சொல்லிச்சாண்டே, ஏன் சொல்றேன்னா, முதல் காரணம் உனக்கு வயசு 54, ரெண்டாவது காரணம் நீ தான் பிரின்சிபால், அதாவது 54 வயசுலயும் அவர் குழந்தை தன்மையோட இருக்காரு பாருங்க. அவங்க அம்மாவுக்கு அது புள்ளதானே, அதுதான் குழந்தை தன்மைங்கிறது. குழந்தை தனம் இல்ல, குழந்தை தனங்கிறது வேற, குழந்தை தன்மைங்கிறது வேற. அந்த குழந்தை தன்மை மாறாம மனுஷன் வாழணும்னு சொல்லி இப்ப சொல்றாங்க. நமக்கு வருகிற நோய் நொடிக்கெல்லாம் அதுதான் காரணம். இப்ப ஹார்ட் அட்டாக் திடீர்னு வர்றதுக்கு அதுதான் காரணம். மன இருக்க வரக்கூடாது. குழந்தைய எல்லாரையும் குழந்தைய ஆக்க முடியாது, ஆனா குழந்தை தன்மையை நம்ம வளர்த்துக்கலாம். இந்த 200 தடவை சிரிப்பு தன்மையை இருந்துட்டு இருக்கலாம். எல்லாரையும் குழந்தை ஆக்கிறதுக்கு வழி விஞ்ஞானத்துல இது வரைக்கும் வழி கிடையாது. ஒரு ஒரு டாக்டர் கண்டுபிடிச்சாராம். ஒரு டாக்டர் என்ன கண்டுபிடிச்சாருன்னா, ஒரு மாத்திரை சாப்பிட்டா ஒரு வயசு குறையும் அப்படின்னு ஒரு மாத்திரையை கண்டுபிடிச்சாராம் ஒரு டாக்டர். ஒரு மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா ஒரு வயசு குறையும். உடனே ஒரு பாட்டி அம்மா போச்சு, 90 வயசு பாட்டி, எனக்கு ஒரு பாட்டில் மாத்திரை கொடுங்க டாக்டர் அப்படின்னு வாங்கிட்டு வந்தார். வாங்கிட்டு வந்து ஒரு மாத்திரை சாப்பிட்டா ஒரு வயசு குறையும்னாரா, மறுநாள் ஒரு 30 வயசு பொண்ணா மாறி இது போயிருக்கு. முத நாள் 90 வயசு பாட்டியா போச்சு, 30 வயசு பொண்ணா மாறி அதே டாக்டர் கிட்ட போச்சு. இடுப்புல ஒரு 1 வயசு கை குழந்தை, அது சட்டை கிட்ட போடாம கட்டவரில் வாயில வச்சுட்டு உட்காந்துருக்கு. தூக்கிட்டு அதே டாக்டர் கிட்ட போயிருக்கு. போனதும் அந்த டாக்டர் கிட்ட சொன்ன, ஏமா வந்திருக்கேன்னு கேட்டாரு. ஒன்னும் இல்ல டாக்டர், நேத்து உங்ககிட்ட வந்தேன், மாத்திரை கேட்டேன், ஒரு மாத்திரை சாப்பிட்டா ஒரு வயசு குறையும், நீங்க நான் ஒரு பாட்டில் மாத்திரை வாங்கிட்டு போனேன், ஏதோ ஒரு ஆர்வத்துல ஒரு 30-40 மாத்திரையை சேர்த்து சாப்பிட்டேன், அதனால இப்படி ஆயிட்டம் பாருங்க அப்படின்ட்டு இருக்கு. டாக்டர் சொன்னார், இதுக்கு ஏமா வருத்தப்படுற, எல்லாரும் வயசு குறையணும்னு தான் நினைக்கிறாங்க, உனக்கு வயசு குறைஞ்சிட்டது சந்தோஷப்படும், இதுக்கே மறுபடியும் என்ன தேடிட்டு வந்தேன். அப்ப இந்த அம்மா சொல்லிச்சா, என்ன பத்தி பரவாயில்ல டாக்டர், இடுப்புல பாருங்க 1 வயசு கை குழந்தை, இது ரொம்ப ஆர்வத்துல ஒரு 70-80 மாத்திரையை சாப்பிட்டுட்டு, இது என் வீட்டுக்காரர், இது இப்படியே உட்காந்துக்கிட்டு இறங்க மாட்டேங்குது, நான் எங்க தூக்கிட்டு போறது, எதையாவது ஒரு மாத்திரையை கொடுத்து இறக்கி விடுங்க டாக்டர், அப்பதான் நாம பார்த்தேன், அதுக்காக தான் வந்தேன்னுதான். அதாவது இயற்கைக்கு மாறா நம்ம போனோம்னா இப்படிப்பட்ட பிரச்சனை எல்லாம் வந்துடும். அப்புறம் வழியில போகும்போது இடுப்புல ஒரு குழந்தை தூக்கிட்டு வந்தா நம்ம கேட்கணும், அந்த அம்மாட்டையாமா இது உன் பிள்ளையா உங்க வீட்டுக்காரரான்னு கேட்கணும். அப்படி குழப்பம் வந்துடும். இயற்கையை மாத்த முடியாது, ஆனா அந்த குழந்தை தன்மையை வந்து நம்ம கொண்டு வரலாம். அதுக்காக சொல்லுவாங்க.